மகாபாரத்தை வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணல சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் தான் அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா இப்போ 6.5 வருஷம் கழிச்சு உயிரோட தான் என்ன பண்ணியிருப்பாரு, அவர் என்ன விஷயங்களை தடுப்பார். கல்கி வரதுக்கு முன்னாடி, கல்கி வந்து இந்த நாட்டை அதாவது உலகத்தையே வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி அஸ்வத்தாமா வந்து தடுக்கிறாரு. அதுதான் அவருடைய கடைசி எஃபர்ட். அந்த மிஷன்ல வந்து அவர் இறங்கும் போது கல்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா 800 வருஷம் கழிச்சு நம்ம உலகத்தை கொண்டு வந்தது நம்மளுக்கு கொஞ்சம் புரியாம போயிடுச்சு. இந்த நாடு ஏன், காசு ஏன் இப்படி இருக்கு, தண்ணி ஏன் கிடைக்கல, மக்களுக்கு ஏன் தண்ணி கிடைக்கல, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் பதிலா வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லியிருக்கலாம். அவங்க நிறைய ஆடியன்ஸை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒரு பிரமிப்பா ஒரு படம் இருக்குன்னா அதுதான் வந்து கல்கி. இப்ப நம்ம அவதாரை பார்த்து நம்ம கொண்டாடுறோம். அவதார் வந்து மிகப்பெரிய லெவல்ல வசூல இங்க கொண்டு வந்து போகுது. அவதார் மட்டும் என்ன உங்களுக்கு கன்வின்ஸ் ஆன கதையா? கதையா உங்களுக்கு வந்து என்னடா இந்த அவதார் வந்து பார்க்கும்போது, டூ பார்க்கும்போது எனக்கு கதையை வந்து சுத்துது, எனக்கு தலை சுத்துது. இது யாரு, இவங்களுக்கு எதுக்கு இன்வேஷனு, ஏன் வந்து அட்டாக் பண்றாங்க, அதே மாதிரிதான் இந்த கதையும். கோட் வந்து ஒரு அரசியல் படமா கிடையாது. கோட் வந்து ஒரு கமர்ஷியல் ரீதியில ஒரு ஃபேண்டசி கமர்ஷியல் ஆக்ஷன், ஒரு மாநாடு படத்தை பத்தி நம்ம எப்படி கொண்டாடணுமோ அது மாதிரி வெங்கட் பிரபு அவர்களுடைய ரைட்டிங்ல ஒரு சூப்பரான படமா நம்ம பார்க்க போறோம். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெரிய லெவல்ல கமர்ஷியல் வெற்றி படமா அது மாறும். ஆனா அது வந்து கடைசி படமா அவர் போய் பிச் பண்ண முடியாது. அவருடைய கடைசி படம் வந்து ஒரு ரமணா மாதிரி, ஒரு இந்தியன் மாதிரி, இந்தியன் சினிமா பார்த்து வேகணும். ஒரு நடிகர் மட்டும் இல்ல, ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அரசியல்ல அப்படின்றதுக்கான ஒரு படமா வந்ததான் அது. மிகப்பெரிய வெற்றி அடையும் போதுதான் அது பெஞ்ச் மார்க்கா இருக்கும். அது எல்லா ஊர்லயும் போய் கேம்பெயின் பண்ணும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் போடலாம், எப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்பினேன், எப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் நான் பண்ணேன். சோ நான் அதுக்கான போராட்டத்துக்கான அதாவது அவருடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அந்த படம் இருக்கும். எஃப்டிபி தமிழருக்கு வணக்கம். இன்று நம்ம தனஞ்சயன் சார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும், அறிமுகமே தேவையில்லை. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன். சார் கல்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல்கியில் வந்து கமல் சாரோட அந்த ஒரு கெமியோ மாதிரி இருந்துச்சு அந்த பர்ஃபார்மன்ஸ், அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு கல்கி படம் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான படமா, சயின்டிஃபிக்கான படமா, அதை விட முக்கியமாக ஒரு விஷன் ஒன்று இருக்குல்ல, ஒரு டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய விஷனோட நம்முடைய மைத்தாலஜி கேரக்டர் அஸ்வத்தாமா கொண்டு வந்து மகாபாரத்தை வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் தான் அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா இப்போ 6.5 வருஷம் கழிச்சு உயிரோட தான் என்ன பண்ணியிருப்பார், அவர் என்ன விஷயங்களை தடுப்பார். கல்கி வரதுக்கு முன்னாடி, கல்கி வந்து இந்த நாட்டை அதாவது உலகத்தையே வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி அஸ்வத்தாமா வந்து தடுக்கிறார். அதுதான் அவருடைய கடைசி எஃபர்ட். அந்த மிஷன்ல வந்து அவர் இறங்கும் போது கல்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கமல் சார் கேரக்டர். ஸோ ப்ராஜெக்ட் கேன்னா யாருன்னா ப்ராஜெக்ட் கமல், அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ ப்ராஜெக்ட் கேல வந்து கமல் சாருடைய கேரக்டரா வந்து கல்கி வந்து இந்த உலகத்தை அழிக்க பார்க்குதுன்னு வரும்போது அஸ்வத்தாமாவுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பை கிருஷ்ணா, லார்ட் கிருஷ்ணா இஸ் திஸ். அதுக்கு பிரபாஸ் வந்து ஒரு துணையா இருக்காரு. அவர் யாருன்னா இந்தியன் மைத்தாலஜி பேஸ் பண்ணி ஒரு கதை. அதனாலதான் இந்த கதை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து எல்லோருக்குமே ஒரு தடவை பார்த்து ரசிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. ஸ்லோவா இருக்கு, சில விஷயங்கள் புரியல. சயின்ஸை வந்து கொண்டு வந்தது 800 வருஷம் கழிச்சு நம்ம உலகத்தை கொண்டு வந்தது நம்மளுக்கு கொஞ்சம் புரியாம போயிடுச்சு. இந்த நாடு ஏன், காசு ஏன் இப்படி இருக்கு, தண்ணி ஏன் கிடைக்கல, மக்களுக்கு ஏன் தண்ணி கிடைக்கல, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் பதிலா வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லியிருக்கலாம். அவங்க நிறைய ஆடியன்ஸை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒரு பிரமிப்பா ஒரு படம் இருக்குன்னா அதுதான் வந்து கல்கி. எனக்கு பிரமிக்க வச்சது என்னடா, எப்படிடா இவர் வந்து விஷனா இதை எடுத்தாரு, இவங்க நிக்க வச்சுட்டு கிரீன் மேட் வச்சோ ப்ளூ மேட் வச்சோ பண்ணிருக்காரு, எப்படி இதை வந்து கன்சீவ் பண்ணாரு, இது எப்படி வந்து அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணாங்க, சிஜில எல்லாமே ரெடி பண்ணோம்ல, அவ்வளவு ஈஸி கிடையாது. எல்லாமே விஷுவல் கொண்டு வந்து அதை கரெக்டா பிரசென்ட் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. சோ இதை எப்படி பண்ணாங்கன்றதான் எனக்கு, நான் பாத்துட்டே இருக்கேன் அப்படியே கண்ணுக்குள்ள அந்த மேக்கிங் தான் பயம் பிரமிக்க வைக்கிறது, பயமுறுத்துது. எப்படி பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, மைனூட்டான விஷயங்கள், மைனூட்டான விஷயங்கள், சின்ன சின்ன மைனூட் விஷயங்கள், ஒரு ஒரு ஃப்ரேமை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகும், அவ்வளவு விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. ஸோ இப்படி ஒரு பிரம்மாண்டமா பிரமிக்க வைக்கிற ஒரு படைப்பா தான் கல்கியை பாக்குறேன். அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ்க்கு இருந்து வரணும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இதை வந்து ஒரு நல்ல படைப்பா, ஃபியூச்சரிஸ்டிக்கா, சயின்டிஃபிக்கா, ஹாலிவுட்க்கு சேலஞ்ச் பண்ற ஒரு படமா. இப்ப நம்ம அவதாரை பார்த்து நம்ம கொண்டாடுறோம். அவதார் வந்து மிகப்பெரிய லெவல்ல வசூலை இங்க கொண்டு வந்து போகுது. அவதார் மட்டும் என்ன உங்களுக்கு கன்வின்ஸ் ஆன கதையா?
கதையா உங்களுக்கு வந்து என்னடா இந்த அவதார் வந்து பாக்கும்போது டூ பாக்கும்போது எனக்கு கதையை வந்து சுத்துது, எனக்கு தலை சுத்துது, இது யாரு இவங்களுக்கு எதுக்கு இன்வேஷனு, ஏன் வந்து அட்டாக் பண்றாங்க, அதே மாதிரிதான் இந்த கதையும். ஆமா, அது ராமாயணம் பேசுனா இது மகாபாரதம் பேசுறது. சோ அப்படிதான் ரெண்டு பேருமே எப்பிக்க பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இப்ப அது இன்டர்நேஷனல் படமா வரும்போது அதுக்கான ஒரு கன்செஷன் நம்ம கொடுக்குறோம், அவதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்கணும் ஆசைப்படுறோம். கல்கி வரும்போது இதை பண்ணிருக்கலாம், அதை பண்ணிருக்கலாம், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவையான விமர்சனம் கொடுக்கறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு புதிய முயற்சிகளை ஆடியன்ஸா நம்ம வந்து வரவேற்கணும், புதிய முயற்சிகளை தட்டி கொடுக்கணும், குறைகளை சொல்லலாம், தப்பே கிடையாது, கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லிருக்கலாமே, இது வந்து இன்னும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் புரியற மாதிரி நீங்க சொல்லிருக்கலாமே, இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. அது அந்த ஃபீட்பேக் அவங்க எடுத்துப்பாங்க, கொஞ்சம் கிறிஸ்பியா பண்ணிருக்கலாம், இன்டர்வல் மிஷன் வந்து கரெக்டா பண்ணிருக்கலாம், ஹீரோ கேரக்டர் இவ்வளவு லெக்கடெசிக்கலா ஒரு லீடு பண்ணணும் அவசியமே கிடையாது, கரெக்ட்டுங்களா? ஹீரோ கேரக்டர் ரொம்ப லீட் பேக்கா ஒரு கேரக்டர் காமிக்கும் போது ஆடியன்ஸ்க்கு வந்து என்னடா பிரபாஸ் தான் ஹீரோ நடிச்சிருந்தா இப்படி ஒரு ஸ்லோவா ஒரு படம் போது அப்படின்னு கூட என்ன மாறலாம். அவருக்கான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதிர்பார்த்த போது இல்லாத போது ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன்னா அந்த கேரக்டருடைய பில்டப் இது, அவன் டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பான், ஜாலியா இருப்பான், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், லேசி செட் பேக், லேசி செட், அப்படி இருந்த கேரக்டர் எப்படி மாறினான்னு வாய்ஸ் ஓவர்ல போயிருந்தா நமக்கு ஈஸியா இருந்திருக்கும். இப்படி பல விதங்கள்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க கண்டிப்பா சொல்லலாம். ஆனா ஒரு புது முயற்சியை, இன்னோவேட்டிவான ஒரு முயற்சி, பல விதமான எஃபர்ட் போட்டிருக்காங்க, பல கோடிகள், 600 கோடி மேல பட்ஜெட்டா இருக்கும் சொல்றாங்க. அப்படி ஒரு ப்ரொடியூசர் அவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒரு படத்தை எடுக்கும் போது நீங்க அப்படி போற போக்குல செகண்ட் மேனிக்கு ஒரு ரிவ்யூ சொல்றது, படத்தை ஃபுல்லா பார்க்காமையோ படத்தை புரிஞ்சுக்காமையோ பேசும்போது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி, அதை வந்து நீங்க சரியான முறையில் அணுகி அதுக்கு சரியான முறையில் விமர்சனம் பண்றது நல்ல விஷயம். அதாவது நீங்க கண்டிப்பா இருக்கிற குறைகளை சொல்லுங்க, ஆனா பல நிறைகள் இருக்குல்ல அதை பாராட்டுங்கன்னு தான் நான் சொல்றேன். அதுக்கு பாக்குறவங்க பாக்கட்டமே, பல நிறைகள் இருக்குல்ல படத்துல, அந்த VFX, ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷனு, பர்ஃபார்மன்சஸ், அமிதாப் பச்சன் அவர்கள் அட்டகாசம், கமல் சாருடைய கடைசி சீன்லாம் கூஸ்பம்ப் கொடுக்கும். சோ இப்படி பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள், தீபிகா படுக்கும் அப்ராப்ரியேட்டா இருக்காங்க அந்த கேரக்டருக்கு, இப்படி பல விஷயங்கள் இதுல இருக்காங்க படத்துலயும், அதான் சொல்றேன், இப்படி பல விஷயங்கள் அந்த படத்துல இருக்குல்ல, அதை பாராட்டினா நல்லா இருக்குமே அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. 600 crores பண்ணி ஒரு மெகா மூவி, ஒரு தெலுங்குல வந்து சரி நம்பி ரிஸ்க் எடுக்கிறாங்க, சரி நம்ம படம் ஒரு போடுவோம், 600 கோடி ஒரு பேன் இண்டியா படமா ரிலீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனரி தமிழ் சினிமாக்கு எப்ப சார் வரும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, 600 கோடி விஷனரி இருக்காங்க, விஷனரிஸ் எல்லாம் இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா அதுக்கான நடிகர்கள் நம்மளுக்கு கிடைக்கணும், ஒரு 1.5-2 இயர்ஸ் நடிக்கக்கூடிய நடிகர்கள் இருக்கணும். அர்ப்பணிப்போட இந்த படத்தை நடிக்கிறேன் நான், இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான படம், இதை நான் நடிக்கிறேன் சொல்லிட்டு அவங்களும் கன்வின்ஸே வந்தாங்கன்னா பண்ண முடியும். சரி, இப்போ ஒரு விஜய் சாரோ, அஜித் சாரோ, சூரிய சார் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி படைப்புகளை இன்வால்வ் ஆகிற ரஜினி சாரோ, கமல் சாரோ சொன்னா பிசினஸ் ஆயிடும், சாட்டலைட் டிஜிட்டல் பெரிய லெவலில் பிசினஸ் ஆகிடும், இந்த டப்பிங் எல்லாம் போயிடும், 60-70% ரெவன்யூ எடுத்துடலாம், பட்ஜெட்னுடைய ரெவன்யூ. இப்போ நீங்கள் இதே எடுத்தீங்கன்னா கல்கியில் 60-70% ஆல்ரெடி அந்த படத்தினுடைய என்டையர் பட்ஜெட்டை வந்து சாட்டலைட் டிஜிட்டல் இந்தியில் எடுத்துட்டாங்க. 30% தான் ரிஸ்க்கு, டோட்டல் பட்ஜெட்டில் 30% தான் ரிஸ்க்கு, அந்த 30% ரிஸ்க்கை வந்து அவங்க வந்து ஆந்திரா தெலுங்கானா தேட்டர்கள் எடுத்துட்டாங்க. ஆமாம், இப்போ இனிமேல் வரது எல்லாமே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஓவர்சீஸ் எல்லாமே அவங்க ப்ராஃபிட். இப்போ ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே $4 million பண்ணியிருக்கு, யூஎஸ்ல யூஎஸ்ல ப்ரீமியர் ஷோ அண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் டே. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வசூல் ரீதியில் ஒரு சாதனையான படமாக தான் அந்த தயாரிப்புகளுக்கு அமைய போகுது. அது காரணம் 60-70% வந்து ஆல்ரெடி சாட்டலைட் டிஜிட்டல் மூலமாக அவங்க கவர் பண்ணிட்டாங்க, சாட்டலைட் டிஜிட்டல் இந்தி டப்பிங் மூலமாக. இப்போ அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நடிகர்களுக்கு அதுக்கான ரிஸ்க் எடுத்தாங்கன்னா இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் மாறும் தான் எதிர்பார்க்குறேன். தமிழ்லையும் கண்டிப்பாக சார் அந்த மாதிரி மாறணும், அந்த மாதிரி தமிழ்லேயும் நிறையா படங்கள் இந்த மாதிரி வரணும். நான் ஆங்கில என்ன சொல்கிறது, ஆங்கிலத்துக்கு சவால் விடுற படமாக இப்போது கல்கி அமைஞ்சிருக்க மாதிரி. சார் கடைசி ஒரு கேள்வி சார், இப்போ வந்து விஜய் சார் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய மாணவர்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, இப்போ ஒரு படம் ஓட்டு வர ரிலீஸ் ஆக போகுது, ஸோ அடுத்த ஒரு படம் தான் அவரோட லாஸ்ட் படமாக இருக்க போதா கன்ஃபார்மாக இருக்குது? எனக்கு முதல்ல விஜய் சாருக்கு வாழ்த்து சொல்லுவோம், அவருடைய அந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் நீங்கள் வரது முன்னாடி நான் பார்த்துருந்தேன். அதில் மாணவர்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸில் நீங்கள் கான்சன்ட் பண்ணாதீங்க, அதோட ட்ரக்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ். அவர் சொன்ன அந்த ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்னா ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட போய் ஊர் சுற்றுறது, நிறைய கெட்ட பழக்கங்கள், அதில் போய் இன்வால்வ் ஆகிட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க, ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருந்தார். அடுத்ததாக சே நோ டு ட்ரக்ஸ், ட்ரக்ஸ் நீங்கள் வந்து பக்கமே போகாதீங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை, இளைஞர்கள்லாம் அவரை பார்த்து கொண்டாடுற ஒரு ஆளுமை, இப்படிலாம் சொல்லும்போது கண்டிப்பாக பல பேரோட மனசில் அது ஒரு மாற்றத்தை உண்டுவாக்கும். அதுக்கு நம்ம வந்து விஜய் சார் கண்டிப்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு சொசைட்டிக்கு நல்ல செய்தியை சொல்லணும், இந்த சொசைட்டியில் மாற்றம் வரணும், ஏன்னா இந்த சொசைட்டியே கெட்டு போயிட்டு இருக்கு, ட்ரக்ஸு ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதே வந்து வரவேற்கத்துக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். விஜய் சாருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இப்போ அவருடைய அரசியல் படமாக தான் இந்த 2வது வருஷம், அவர் வந்து 10வது 12வது படித்த பசங்க விருதுகள் கொடுக்குறாரு.
அவருடைய பயணத்தை தொடங்கிட்டாரு. ஆனா அந்த பயணத்து நடுவில் 69 முடிச்சுதான் போனோம்னு இருக்காரு. என்ன காரணம்னா, கோட் வந்து ஒரு அரசியல் படமா கிடையாது. கோட் வந்து ஒரு கமர்ஷியல் ரீதியில ஒரு ஃபேண்டசி கமர்ஷியல் ஆக்ஷன், ஒரு மாநாடு படத்தை பத்தி நம்ம எப்படி கொண்டாடணுமோ அது மாதிரி வெங்கட் பிரபு அவருடைய ரைட்டிங்ல ஒரு சூப்பரான படமா நம்ம பார்க்க போறோம். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெரிய லெவல்ல கமர்ஷியல் வெற்றி படமா அது மாறும். ஆனா அது வந்து கடைசி படமா அவர் போய் பிச் பண்ண முடியாது. அவருடைய கடைசி படம் வந்து ஒரு ரமணா மாதிரி, ஒரு இந்தியன் மாதிரி, இந்தியன் சினிமா பார்த்து வேகணும், ஒரு கான்செப்ட் வந்து பார்த்து எல்லாரும் வாவ். ஒரு ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அரசியல்ல அப்படின்றதுக்கான ஒரு படமா வந்தாதான் அது மிகப்பெரிய வெற்றி அடையும் போதுதான் அது பெஞ்ச்மார்க்கா இருக்கும். அது எல்லா ஊர்லயும் போய் கேம்பெயின் பண்ணும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் போடலாம், எப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்பினேன், எப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் நான் பண்ணேன். சோ நான் அதுக்கான போராட்டத்துக்கான, அதாவது அவருடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினுடைய எக்ஸ்டென்ஷனா தான் அந்த படம் இருக்கும். ஆனா பிரச்சார படம் இல்ல, அந்த கான்செப்ட் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கான்செப்டா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவர் கண்டிப்பா பண்ணிட்டு தான் அரசியலுக்கு போவாரு. அதனால அந்த படம் இருக்கு, 69 இருக்கு. யார் டைரக்டர், என்ன பண்ண போறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். பரவாயில்ல, நம்மளா கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு கெஸ்ஸா சொல்றது எச் வினோத் அவர்கள் தான். எச் வினோத் அவர்கள் ஆல்ரெடி கதை சொல்லிட்டாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னு அப்படின்னு ஊடகங்கள வந்துட்டு இருக்கு. ஆனா அபிஷியலா வராத போது நம்ம சொல்ல முடியாது. எச் வினோத் அவர்கள் தான் அப்படின்றது ரொம்ப நிறைய பேர் கேரண்டியா சொல்றாங்க. நான் பார்க்கும்போது அதை அவர் சொல்லல, அவர் என்ன சொன்னாரு, ரைட்டிங் இருக்கு சார் நான் சொல்றேன் அப்படின்னாரு. சோ அவரா சொல்லும் போது நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். ஆனா எச் வினோத் அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அந்த படம் விஜய் சார் கரியர்ல ஒரு லேண்ட்மார்க் படமா இருக்கும். அது பிறகு அவர் அரசியல் போகும்போது அவருக்கு அது டெஃபினட்டா பெரிய லெவல்ல பெனிஃபிட்டா இருக்கும் தான் எதிர்பார்க்கிறேன். அவரோட ரைட்டிங் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் டெப்தா இருக்கும், இல்ல ரெஸ்பான்சிபிளான ஒரு கதாசிரியர். அதை விட இந்த சொசைட்டி மேல மிகப்பெரிய ஒரு கரிசனம் இருக்கிற ஒரு கரிசனம்னா புரிந்து கொள்ளக்கூடிய எம்பத்திக்கான ஒரு இயக்குனர் அவர். எம்பத்தினா ஏதோ ஒரு ஐவரி டவர்ல உட்காந்து கதை எழுதல, அவர் வந்து சாதாரண மனிதர்களுக்கு இருந்து சாதாரண மனிதர்கள் பழகி கதை எழுதுனர். அப்போ அவரால் ஒரு எல்லா தரப்பு மக்களையும் ரீச் பண்ண மாதிரி ஒரு அருமையான கதையை கொடுக்க முடியும். அதனால எச் வினோத் அவர்கள் மேலே பெரிய நம்பிக்கையோட காத்திருக்கிறேன். இந்த படம் அவருக்கும் பெனிஃபிட் ஆகும், விஜய் சாருக்கும். இந்த படம் வெளிவந்து எல்லாரும் பேசுகிற போடு கான்செப்டாக இருந்து வச்சிங்களேன், அது பெரிய லெவலில் தாக்கம் ஏற்படுத்திடும், பரபரப்பாக பேசப்படும். ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு கல்கியோ இல்லை வந்து நீங்கள் வந்து முன்னாடி வந்த லியோ நீங்கள் வந்து இது ஒரு பெஞ்ச்மார்க் படமானு வச்சு கண்டிப்பாக, ஓகே ஜெயிலர்லாம், இதெல்லாம் கமர்ஷியல் படங்கள். ஆனா அவர் முடியும் போது அவருடைய கரியரை ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கிறாரு வச்சுங்களேன், அது வந்து தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய படமா இருக்கும். அப்படிப்பட்ட படமா இருக்குன்னா நான் இந்த படத்தை எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணுவோம், 69 யார் ப்ரொடியூசர், யார் டைரக்டர், என்ன மாதிரி டைட்டில் அப்படின்னு ஐ திங்க் கண்டிப்பா செப்டம்பர் 5ஆம் தேதி பிறகு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. விஜய் சாரோட ஸ்டைலே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதே அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஸோ அந்த அந்த ஒரு அது இல்லை, இப்போ இருக்கு செப்டம்பர் 5க்கு பிறகுதான் படம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆரம்பிக்கல, அந்த படம் வந்து அக்டோபர் இல்ல டிசம்பர் தான், அநேகமா ஜனவரி கூட இருக்கலாம். ஏன்னா அவர் அவசரமா இல்ல, அந்த படத்தை நெக்ஸ்ட் தீபாவளி கொண்டு வரணும் தான் பிளான். ஓகே ஓகே. ஏன்னா 2025 தீபாவளி வந்தாதான் அது அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். பொறுமையா அந்த படத்தை அழகா கொண்டு வருவாங்க. அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆக மாறும் எதிர்பார்க்கிறேன் விஜய் சார். சார் இவ்வளவு கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க, உண்மையா டீடைலிங் நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நன்றி சார். மீண்டும் இணைவோம் சார், தேங்க்யூ.